நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் மீட்கும் பொழுது நம்மிலும் பலத்தனுடைய கைக்கு நம்மை நிலையாக்கி விடுகிறார். யாக்கோபை மீட்டுக் கொள்ளுகிறார், அவனிலும் பலத்தனுடைய கைக்கு நிலையாக்கி விடுகிறார். Every Wednesday, Jesus meets you program at 7:30 PM. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். விசேஷமாய் ஜெபம் டிவி அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். எரேமியா 31:10-11. எரேமியா 31:10-11. ஜெரேமியா 31:10-11. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அடுத்த வசனத்தில் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஒரு மந்தையை பாதுகாப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பாராம். அடுத்தது, ஆண்டவர் மீட்கும் பொழுது நம்மிலும் பலத்தனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறார். யாக்கோபை மீட்டுக் கொள்ளுகிறார், அவனிலும் பலத்தனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுகிறார். ஒரு காலத்தில் சாத்தானோ உலகத்தின் ஆவிகளோ நம்மை மேற்கொண்டிருந்தது, நமக்கு மேலே பலம் கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். இன்றைக்கு அவன் நம்மை விட பலத்தவன் அல்ல. ஆமென். 1 யோவான் 4:4 1 யோவான் 4:4 1 ஜான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். என்ன உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு நாள் அவன் ஜெயித்தான், ஆனால் இன்றைக்கு அவன் ஜெயிக்கலை, நம்மை கத்த ஜெயிக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ நம்மிலும் பலத்தனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுகிறார். நீங்கள் சங்கீதம் 18:30-39 Psalm 18:39 சங்கீதம் 18:39 பார்க்குறீங்க. யுத்தத்துக்கு நீரனை பலத்தால் திகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். என் மேலே நிறைய பேர் எழும்பினாங்க, ஆனால் என் கீழே மடங்க பண்ணினாங்க. இந்த சாமியலை குறித்து ரெண்டு கரையும் பார்க்க போகிறோம். சாரி, தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். 2 Samuel 3:39 2 Samuel 3:39 2 Samuel 3:39 தாவீது சொல்கிறான், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். சிரியாவின் குமாரராக இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சனலாக இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தரவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவராக. தாவீது ஏற்கனவே யூதாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஏற்கனவே 1 Samuel 16:13 1 Samuel 16:13 இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். மீண்டுமாக கர்த்தர் அவனை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். 2 Samuel 2:4 2 Samuel 2:4 இப்போ யூதா வம்சத்தார் மேல் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. முதல்ல அபிஷேகம் கிடச்சிது, ராஜா அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் யுத்தம் ஒரு சம்பவம் என்ன, ஏன் தாவீது இப்படி சொல்லுகிறான், நான் அபிஷேகம் பண்ணிட்ட ராஜாவாக இருந்தாலும் கூட என் சேனாதிபதிகள் யோவாப் அபிசாய் என்னை விட பலசாலிகளாக இருக்கிறாங்க. இவ்வளோ உட்காந்து 3 Samuel 2:1 பார்க்குறீங்க. 2 Samuel 3:1 2 Samuel 3:1 தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டு போனார்களோட எதிரிகளாக சவுலின் குடும்பத்தாரும் பலவீனப்பட்டுட்டாங்க. இன்னும் பலத்தவனாக இருக்கிறான். ஆனால் இங்கே நல்ல சம்பவம் என்ன, தாவீதை பார்க்க முடியாத இதோ இஸ்ரவேல் தேசத்தின் படைத்தலைவன் அப்பனே வருகிறான். வந்து சமாதானமாய் பேசிவிட்டு, ராஜாவே இனி முழு இஸ்ரவேல் உங்களுக்கு திரும்புகிறேன், நீங்கள் யூதாவுக்கு மட்டும் இல்லை இஸ்ரவேல் ராஜாவாகணும்னு சொல்லி சொல்லி பேசிட்டு சமாதானமாக போயிட்டான். போன பிறகு தாவீதுடைய படைத்தலைவர்களாகிய யோவாவும் அபிஷேகம் வந்தாங்க. யோவாப் சொல்லுகிறான், என்ன அப்பனே சமாதானம் பண்ண வந்தானா, இல்லை உண்மை வேவு பார்க்க வந்திருக்கிறான். உடனே ஆளை அனுப்பி அந்த போன அப்பனேரை திரும்பி வர செய்கிறான். இது தாவீதுக்கு தெரியாது. அந்த படத்தில் அப்துநேர் தாவீது கூப்பிட்டான்னு திரும்பி வருகிறான். வந்து அந்த எபிரோனின் வாசலுக்குள்ளாக காலை வைக்கிறதுக்குள்ளாக
அவனை குத்தி கொன்று விட்டான். எபிரோன் அடைக்கல பட்டணம், அதுக்கு உள்ளே வந்திருந்தால் யோவை தொட முடியாது. ஏன் பழி வாங்கிட்டாங்க? சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் யோவாப் அபிசாயின் தம்பி ஆசகேல் இந்த பெரிய படைத்தில் அப்னரை பின்பற்றி போகிறான், அவனை கொல்ல வேண்டும் என்று. அப்னர் சொல்லுகிறான், வேண்டாயா, விட்டு, நீ வேற யாரை பிடிச்சிக்கோ, நான் படைத்த என்ன என்கிட்ட மோதாதன்னு கேட்கல. அப்போ உடனே யோவாப் தன் ஈட்டியை பின்புறமாக வீசினான், உல்ட்டா வீசுகிறான். ஆனால் அதை கரெக்டாக ஆசையில் நெஞ்சில் பதிஞ்சு ஆசை செத்துட்டான். அது யுத்தத்தில் நடந்த சாவு, அதுக்கு யாருக்கும் பழி கிடையாது. ஆனாலும் யோவா அபிசாய் தன் தம்பிக்காக பழி வாங்கிட்டாங்க. அப்போதான் தாவீது சொல்லுகிறான், இவர்கள் எனக்கு நான் ராஜாவாக இருந்தாலும் கூட ஏன் சொல்ல மீறி எனக்கு தெரியாமலே செஞ்சிட்டாங்க. இப்படி அனைத்து உங்களுக்கு விரோதமாக சதி மோசங்கள் பண்ணுகிறாருங்களா? சாத்தானுடைய சதி மோசங்களைப் போல் உங்கள் சொந்தங்களே சில பேர் உங்களுக்கு விரோதமாக பண்ணுவாங்க. அப்போ நினைப்பீங்க, நான் எவ்வளோ பலவீனன். ஆனால் அந்த தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தா கர்த்தர் இந்த தாவீதின் படத்தில் வந்த யோவாபையும் அபிசாயும் அட்ரஸ் எல்லாம் ஆகிட்டார். அப்புறம் அவனுடைய இடத்துல பெனாய் என்ற பெரிய படைத்தலன் வருகிறான். ஏன் சொல்கிறேன், எந்த யோவாபுக்கும் அபிசாய்க்கும் பயந்து தாவீது சொல்கிறான், இன்னும் பலவீனன், என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதுக்கு மேலே உயர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதே போல் கோலியாத்து வந்து தாவீதுக்கு சவால் விடுகிறான், வந்து இன்றைக்கு நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை ஆகாயத்தை பறவைகளுக்கு காட்டுகளுக்கு கொடுப்பேன். 17:44 1 Samuel 17:44 1 Samuel 17:44 கோலியாத்து என்ற ராட்சதன் சவால் விடுகிறான். ராஜாவன் சொல்லுகிறான், அந்த கோலியாத்து சாதாரணமானவன் அல்ல, அவன் பெரிய யுத்த வீரன். 1 Samuel 17:33 1 Samuel 17:33 அவன் சிறுவன் யுத்த வீரன், நீயோ பாவம் சின்ன பையன், உன்னால் அவனை யுத்தம் பண்ண முடியாது. ஆனாலும் தாவீது ஒரு கவணையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு போகிறான். போய் இந்த கவணை 1 Samuel 17:49 1 Samuel 17:49 1 Samuel 17:49 அந்த கல்லை எடுத்த கவனில் சுற்றி பெருசு நெற்றியில் பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பயந்து போனதுனால அவன் தரையில் மோங்கப்புற விழுந்தான். அப்படி என்றால் கல் இங்கே அடிக்குது, ஆனால் ஆண்டர் பிரடியில் அடிக்கிறார், புத்துன்னு கிலோ விழுந்துட்டான். அதன் பின்பு தாவீது என்ன பண்ணினான், 51 1 Samuel 17:51 1 Samuel 17:51 அவன் பெருசனுடைய ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் தலையை வாங்கி போட்டான். அவன் மேலே நின்று கோலியாத் சவால் விட்டான், நான் உன்னை கிழிச்சி உன் மாம்சத்தெல்லாம் பறவையில் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த கோலியாத்தை எதிர்த்து நின்னானோ அவன் கீழே விழுந்துட்டான். கோலியாத்தை அவன் மேலே நிற்கிறான். உங்களுக்கு தான் அப்படி செய்வா. உங்களை விட பலத்தவர்கள், உங்களை விட பலசாலிகள், உங்களுக்கு சவால் விடுகிறவங்க, உன்னை ஆளை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்கிறவங்களை கத்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். அவர் உங்களிலும் பலத்தவன் கைக்குள் நீங்களுக்கு விடுவிப்பது மாத்திரமல்ல, உங்கள் மேலே எழும்புனவர்களை உங்கள் கீழே மடங்க பண்ணுகிறவர். ஆமென். இன்னும் அந்த 2 Samuel 7:9 இப்போ கத்த சொல்கிறார். 2 Samuel 7:9 2 Samuel 7:9 சொல்கிறாரு, தாவீதே நான் உன்னை எல்லா இடத்துலையும் பாதுகாத்தேன், உன் சத்துருக்களை எல்லாரும் நிர்மலமாக்கிட்டேன், இப்போ பூமியில் பெரியருடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அதுதான் கத்தர் எல்லா சத்துக்களையும் நிர்மலமாக்குவார், ஜெயம் தருவார் நிச்சயமாக. இப்போ 2 Samuel 22:1 2 Samuel 22:1 2 Samuel 22:1 பார்க்குறோம் தாவீது எப்படி பாடுறான், கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்து விட்டார். இந்த அதிகாரம் தான் 18 சங்கீதமும் இருக்கிறது. அங்கேயும் இதே காரியத்தை சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தர் நீர், அவர் தான் கோட்டை அடைக்கலாம் எல்லாம் அவர் தான், உங்களை கர்த்தர் அப்படி உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்து ஒருவரை பார்க்கலாம். ஆதியாகமம் 49:23 Genesis 49:23 யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் தான் பகைத்தார்கள். ஆதியாகமம் 30
ஏழாம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் அதன் 18 வசனத்தில், ஜெனிசிஸ் 37:18 ஆதியாகமம் 37:18 யோசேப்பை தூரத்தில் வரும்போதே அவனுடைய சகோதரர் பார்த்துவிட்டு அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, 19 வசனம், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், 20 வசனம், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்டமனை பட்சித்து என்று சொல்லுவோம், அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். ஆனால் அத பிறகு அடுத்து அவனை குழிக்குள்ளே போட்டுட்டாங்க. 24 வசனத்தில் verse 24 அவனை எடுத்து குழியில் போட்டாங்க, தண்ணியே இல்லை, வெறும் குழி, இங்கேயா சாகட்டன்னு விட்டுட்டாங்க. ஆனால் கத்தர் என்ன பண்ணினார், இஸ்மவேலர் என்ற இஸ்ரவேலருக்கு விரோதியாக இருக்கிறவங்கள அந்த வழியை அனுப்புகிறார், அவங்க வியாபாரிகள், அவங்க கீழே 20 காசுக்கு வெள்ளி விற்று போட்டாங்க. கொல்ல வேண்டும் இருந்தவர்களுடைய கைக்கு தப்பு வைத்தார், அப்புறம் அவங்கள விட்டு கொண்டு போயிட்டார், தேவனுடைய பெரிய திட்டத்தை கொண்டு போயிட்டார். ஆனால் இவங்ககிட்ட யோசேப்பு கெஞ்சு நான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 42 அதிகாரம் 21 வசனத்தில், ஜெனிசிஸ் 42:21 ஆதியாக 42:21 இந்த சகோதரர் பேசிக்கொள்ளுகிறாங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்ம மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகூடாமற் போனோமே, ஆகையால் அந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒரு பார்த்து சொல்ல, அப்போ யோசேப்பை அடிக்கும் போது கெஞ்சி இருக்கிறான், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, எங்கள் அப்பாட்ட போனோம், அப்பா என்னை தேடுவாங்க, எவ்வளோ கெஞ்சியும் கூட யாருமே அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை. அன்றைக்கு எல்லாரும் மேற்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஆதியாகமம் 49:24 பாருங்கள், ஜெனிசிஸ் 49:24 24 எல்லாரும் அனுக்கணுமாக அம்பு எய்தாங்க, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் களத்தினால் பலத்தன, அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். 25 வசனத்தில், உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி ஆயிற்று, அவனுக்கு துணை இருப்பார், சர்வ வல்லவர் அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதங்கள், கீழே ஆழத்தில் உண்டாக ஆசீர்வாதங்களாலும், ஸ்தனங்களுக்கு கற்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பா. அவனுக்கு விரோதமாக எல்லாரும் போர் செஞ்சாங்க, ஆனாலும் யோசேப்பை ஒன்று செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சார், யோசேப்பை அவங்க விட்டு போட்டாங்க. எகிப்துக்கு போன பிறகு முதல் அதிகாரி வீட்டில் வேலை பார்க்குறார், அதன் பின்பு அதிகாரி வீட்டில் பொய்யாக குற்றச்சாட்டப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார், பார்வோன் ராஜாவுக்கு 2 சொப்பனத்தை கொடுத்தார், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லை. அப்படிதான் ஜெயிலில் அவனோடு இருந்த ஒரு கைதி சொல்கிறான், யோசேப்புக்கு அந்த கிருபை உண்டு, அவன் எல்லா சொப்பனங்களுக்கும் அர்த்தம் சொல்ல முடியும். அதனால தான் யோசேப்பை அங்கேருந்து கூப்பிடுகிறாங்க, யோசேப்பே வா, என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல். யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே ராஜா பார்க்கிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் ஜெனிசிஸ் 41:38-39 ஆதியாகமம் 41:38-39 தேவ ஆவியை பெற்ற அந்த மனுஷன் இப்பொழுது உண்டோ? அடுத்த வசனத்தில், உன் தேவன் உனக்கு இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின அப்படினால உன்னை போல விவேகம் ஞானம் உள்ள வேற ஒன்றும் இல்லை. இப்போ ராஜா சொல்கிற 41 வசனம் 40 இனி என் அரமனைக்கு நீ தான் அதிகாரி, என் ஜனங்கள் எல்லாம் நீ சொல்கிறத கேட்பாங்க, சிங்காசனத்தை மட்டும்தான் நான் ராஜா, மற்றபடி நீ தான் எல்லாவற்றிலும் பெரியவன். 41 வசனத்தில், உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கிவிட்டேன். ராஜாவுடைய அரமனைக்கு அதிகாரி, அதே போல் தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை கத்த அதிகாரியாக உயர்த்து விட்டா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். தொடர்ந்து ராஜா சொல்லுகிறான், 42:43 வசனங்களில், ஜெனிசிஸ் 41:42-43 ராஜா என்ன பண்ணினார், தான் கையில் போடுந்த தன்னுடைய முத்திரை மோதிரம், முத்திரை மோதிரம் இதான் அதிகார மோதிரம், இதை வச்சு எல்லா சட்டத்தையும் ஏற்றலாம், அந்த மோதத்தை கலற்றி யோசேப்பின் கையில் போட்டார், மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தினார், பொன் சரப்பணியை கழுத்திலே தரித்தார். 43 வசனத்தில், தன்னுடைய 2 ரதத்தினை ஏற்றி எல்லாரும் கீழே விழுந்து பணிங்க என்று சொல்லி எகிப்து தேசம் முழுமைக்கு உன் அதிகாரியை மாற்றினார். அதன் சகோதரர்கள் வர்றாங்க, தாழ விழுந்து சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் அடிமைகள்,
நாங்கள் அடிமைகள். அதே சகோதரர்கள் யார் அவனை கீழே தள்ளினாங்களோ அவங்க யோசேப்புக்கு முன்பாக விழுந்து வணங்குகிறாங்க. அதே 42:6 Genesis 42:6 யோசேப்பின் சகோதரர் வந்து மோங்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். பார்த்தீங்களா, மேலே எழும்பினவங்க கீழே வந்துட்டாங்களா? இப்போ எந்த யோசேப்பை அடித்து குழிக்களை கீழே தள்ளி எட்டி பார்த்தாங்களோ, குழிக்களை விழுந்துட்டியா போ நாசமானு சொன்னாங்களோ, இப்போ அவங்க மேலே பார்க்குறாங்க. அவங்களுக்கு யோசேப்புன்னு தெரியாது. தே நெவர் நியூ திஸ் இஸ் ஜோசப். எகிப்தின் பெரிய அதிகாரியா அவர் தான் எல்லாருக்கும் தானியம் கொடுக்குறாரு ஐயா, எங்களும் தானியம் தாங்கய்யா. கையேந்து நிற்கிறாங்க அவனுக்கு முன்பாக, கையை வச்சு அடித்தவங்க கையேந்து நிற்கிறாங்க. அதான் கத்தர் செய்கிற காரியம். மீண்டுமாக யோசேப்பு வீட்டுக்கு, அதே 43:25 Genesis 43:25 அதே 43:25 யோசேப்பு மத்தியானா வரப்போறாரு. காலிலேருந்தே காத்துக்கிட்டு இருக்கிறான், காணிக்கை ஆயத்தமாக வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். எப்பையா யோசேப்பு வருவார், காலில் விழுந்து காணிக்கை கொடுப்போம். 26:26 யோசேப்பு வந்த உடனே காணிக்கை அவன்கிட்ட கொண்டு போய் வச்சு தரை மட்டும் குனிந்தவனை வணங்கினார்கள். 28:28 எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாங்களா சொல்லும்போதும் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு குனிந்து வணங்கினார்கள். எப்படி கத்தரை உயர்த்தி விட்டார் பார்த்தீங்களா? இனி ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போ நாட்கள் கடந்தது, யோசிப்போட சகோதரர்கள் எல்லாம் நல்ல ஒரு தேசத்தை கொடுத்து சந்தோஷமாக உட்கார வச்சுட்டான். சகோதரர்களுக்கெல்லாம் பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான், மேப்பர்களுக்கு தலைவர்கள். ஆனால் அவங்க அப்பா வயசாளர் காலத்தில் இறந்துட்டார். அப்பா இறந்தவனுக்கு பயமாயிட்டு, அப்பா இருக்க மட்டும் நம்மளை பாதுகாத்தார், அப்பா இறந்த பிறகு நம்மளை பழி வாங்க போகிறான், அன்றைக்கு எப்படி அடித்தோம் எப்படி அவனை அவமானப்படுத்தணும் எல்லாத்துக்கும் பழி வாங்குவான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. ஐயா உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாரியா, எங்களை மன்னிச்சர சொன்னாரியா? அப்போ தான் வந்து வந்து அதே 50:18 சகோதரர் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள். 19:20 யோசேப்பு சொல்லுகிறான், 19:20 பயப்படாதீர்கள், நான் தேவனா? 20:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு பழி வாங்கலை, இப்போ நினச்சா பழி வாங்கலாம். அவங்க பயப்படுறாங்க, பழி வாங்கிடுவாங்களோ, தண்டனை கொடுத்துருவாங்களோ, ஜெயிலில் போட்டுருவாங்களோ. யோசேப்பு இல்லை, நான் கடவுளையா, எனக்கு பயப்படாதங்க, கத்தருக்கு பயப்படுங்க. அதே போல் அவங்க சொல்லுகிறான், நான் உங்களை பராமரிப்பேன். 21:21 பயப்படாதங்க, உங்களை உங்கள் குழந்தைகளை பராமரிப்பேன், கடைசி வரைக்கும் அந்த சகோதரரை பராமரிக்கிறான். அதுதான் கத்தர் செய்கிற காரியம். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்பு, சொந்தங்களே விரோதமாக எழும்புகிறாங்களோ, தாவீதின் படைத்தலைவர்கள் கீழே இருக்கிற அதிகாரிகள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக பிராதம் எழுதுவாங்க. ஆனால் கத்தருக்கு நியாயம் செய்வா. உங்கள் சொந்தங்களே உங்களை கீழே தள்ள பார்ப்பாங்க, என்ன இவன் மட்டும் மேலே போயிட்டுருக்கிறான், ஒரு மொட்டைக்கடை தாசை போட்டு இவரை ஐடி ரெய்டு பண்ண வைப்போமா? செஞ்சுருப்பாங்க, செய்யட்டும். ஆனால் கத்தரை சார்ந்திருங்கள். அவர் சிறியவனை புழுதில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி சிங்காசனத்தை வைக்கிறது கர்த்தர். நீ கர்த்தர் உங்களுக்கு செய்வா. உங்களிலும் பலத்தவன் கைக்கு நீங்களாக்கே விடுவிப்பார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை பாதுகாப்பது போல இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நாம் ஜெயிப்போமா? ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்திலாவே நன்றி செலுத்துகிறோப்பா. அந்த கால இந்த மாலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுகிற கர்த்தர், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் நோக்கி பார்க்குறாங்க, எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சோம் ஆனால் அவங்க எங்களுக்கு தீமை செய்கிறாங்க. நான் தான் அவனுக்கு இந்த கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கு அவனே என்ன கம்பெனிலிருந்து வெளியேற்றதுக்காக அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். எங்கள் சொந்தங்களுக்காக நாங்கள் வாழ்நாளெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சோம், ஆனால் இன்றைக்கு அவங்க எங்களுக்கு ரொம்ப எழுப்பிட்டாங்க. எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. என்னுடைய வார்த்தை எப்படி ஜெபிக்கிறான்னு வர தாவே முக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை போல, தாவிதை போல, தாவிதனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான், சுத்தமானதை செய்தான்.
யோசேப்பு கத்தருக்கு பயந்து நடந்தான். அவனுடைய பிள்ளைகளை பாருங்கப்பா, அதே போல் கஷ்டப்படுகிறாங்க. கத்தர்களுக்கு மேலே எழும்பினவர்களை கீழே மடங்க பண்ணுவீராங்க. அவங்களும் பலத்தவன் கைக்கு நீங்களாக்கே விடுவிப்பீராங்க. உன்னுடைய பிள்ளைகள் அதற்கு மேலாக உயர்த்துங்கப்பா. யோசேப்பை சகோதரர்களை பார்க்கிலும் மேலாக உயர்த்தினீங்க. போத்திபார் என்ற அதிகாரியை விட மேலாக உயர்த்தினீங்க. தாவிதை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எல்லா சத்துருளையும் கீழ்ப்படுத்தின தேவன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜெயத்தை தருவீராக. வேலை பார்க்குற இடத்துல, அவங்க குடும்பம் இருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் ஒரு உயர்வை தருவீராக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர்களை உயர்த்துவார்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை வந்து ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வேலையில் மேன்மை, வீட்டில் மேன்மை, சமுதாயத்தில் மேன்மை கிடைப்பதாக ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வருகிற புதன்கிழமை நாம் மாலை 7:30 சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தருடன் இருப்பாராக. ஆமேன். நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் மீட்கும் பொழுது நம்மிலும் பலத்தனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறார். யாக்கோபை மீட்டுக் கொள்ளுகிறார், அவனிலும் பலத்தனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுகிறார். Every Wednesday, Jesus meets you program at 7:30 PM. Only on Jebam TV. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.